போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது சாயி சரிதம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த பதிவில் விரதங்களில் கண்ட வேறுபாடுகள் பற்றி கேட்கலாம். பாபா விரதம் என்ற பெயரில் பட்டினி கிடப்பதால் இறைநிலையை அடைய முடியாது என்றார். ஆன்மா அமைதி அடையாமல் ஆண்டவனை எப்படி அறிய முடியும் என்று வினா எழுப்பினார். வயிற்றுக்கு சோரிடாமல் எந்த வாயால் அவர் புகழை பாட முடியும்? எந்த கண்களால் அவரின் திருவுருவை காண முடியும்? எந்த காதுகளால் அவரின் கீர்த்தியை கேட்க முடியும்? உடம்பின் ஒவ்வொரு உறுப்பும் தனது தேவைகள் பூர்த்தியானால்தான் முழுமையாக செயல்பட முடியும். அப்போதுதான் பக்தியை பெற முடியும். அதற்காக அதிகமாக உண்பதோ குறைவாக உண்பதோ கூடாது. பாபா தாதா கேல்கரிடம் குழந்தைகளை புனித நாட்களில் விரதம் என்ற பெயரில் பட்டினி இருக்க வைப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார். இதற்கு அடுத்த நாள் திருமதி கோக்லே ஷீரடி வந்தார். வந்தவர் பாபா முன் அமர்ந்தார். உடனே பாபா அவரிடம், பட்டினி இருக்க வேண்டியதில்லை, நீ தாதா பட்டின் இல்லத்துக்கு போய் நல்ல கடலை மாவும் சர்க்கரையும் சேர்த்த போலியை செய்து நீயும் உண்டு, குழந்தைகளுக்கும் கொடு என்றார். திருமதி கேல்கர் வீட்டு விளக்காக இருந்ததால் திருமதி கோக்லே தாதா பட்டின் வீட்டுக்கு சென்றார். அங்கே பாபா கூறிய போலியை செய்து அனைவருக்கும் கொடுத்து தானும் உண்டு பாபாவின் விருப்பத்தை நிறைவேற்றினார். பாபா சொன்ன தன் பருவ வயது கதை பற்றி கேட்கலாம். நான் என் சிறு வயதில் உணவுக்காக வேலை தேடிக் கொண்டிருந்தேன். அதன் பொருட்டு நான் பீட்காவனுக்கு போனேன். அங்கே துணிகளுக்கு எம்ப்ராய்டரி போடும் வேலை கிடைத்தது. நான் கடுமையாக உழைத்தேன். அந்த முதலாளிக்கு என் மீது அதிக விருப்பம் உண்டானது. அங்கே என்னோடு என்னை போன்று மூன்று சிறுவர்கள் வேலை செய்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு 50 ரூபாய் சம்பளமும், இரண்டாம் அவனுக்கு 100 ரூபாய் சம்பளமும், மூன்றாம் அவனுக்கு 150 ரூபாய் சம்பளமும் கொடுத்தார்கள். எனக்கோ 600 ரூபாய் சம்பளம் கொடுத்தார்கள். என் அறிவையும் ஆற்றலையும் கண்ட முதலாளி என்னை பெரிதும் அன்பு காட்டி அரவணைத்தார். ஆகவே அதிக சம்பளமும் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் எனக்கு தேவையான ஆடைகள், டர்பன், சால்வை போன்றவற்றை கொடுத்து மரியாதை செய்தார். அன்பின் அடையாளமாக நான் இவற்றை நெடுநாள் பயன்படுத்தாமல் வைத்திருந்தேன். எதுவும் நெடுநாள் நிலைப்பதில்லை. ஆனால் என் கடவுள் என்னும் முதலாளி கொடுத்தவை இன்றும் நிலைத்திருக்கிறது. இறைவன் கொடுக்கும் பரிசை வேறு எவர் கொடுக்கும் பரிசுடனும் ஒப்பிட முடியாது. எடுத்துக்கொள் எடுத்துக்கொள், வேண்டிய மட்டும் எடுத்துக்கொள் என்கிறார் அவர். ஆனால் என்னிடம் வருபவர்கள் கொடு கொடு என்கிறார்கள். நான் சொல்வதன் பொருளை யாரும் கவனிப்பதில்லை. உலகின் ஏகபோக முதலாளியின் கஜானாவில் செல்வம் நிரம்பி வழிகிறது. அன்னையின் அருள் பெற்ற மகன் இவற்றை அள்ளி கொண்டு போகட்டும். என் உடம்பு மண்ணோடு மண்ணாக போகிறது. அதன் பின் இந்த உடம்பு திரும்ப வரப்போவதில்லை. இந்த நேரம் இனி எப்போதும் திரும்ப வராது. நான் எங்கெங்கோ செல்கிறேன், எங்கெங்கோ அமர்கிறேன். என்னென்ன கவலைகளோ எனக்கு. ஆனாலும் நான் என் பக்தர்களுக்காக கவலைப்படுகிறேன். எதையாவது செய்பவன் அதன் பலனை அறுவடை செய்கிறான். இந்த என் மொழிகளை கேட்பவன் மன அமைதியும் மகிழ்வும் அடைகிறான். சாயியை பணிந்தால் சாந்தி நிலவும். அடுத்த பதிவில் பாபாவின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை சாய்ராம்.